கொரோனா பெருந்தொற்றை இந்தியா முழுவீச்சில் எதிர்கொண்டு போராடி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் டிஎன்ஏ அடிப்படையிலான உலகின் முதலாவது ஜைகோவ் டி என்ற தடுப்பூசியை இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பது புதிய கண்டுபிடிப்புகளுக்கான சான்றாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசிக்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனம் ஒப்புதல் அளித்திருப்பதையும் பிரதமர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையே ஜைகோவ் டி தடுப்பூசிக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு நிறுவனமான சிடிஎஸ்இஓ ஒப்புதல் வழங்கியிருப்பது நாட்டிற்கு மிக நல்ல செய்தி என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஊசி இல்லாத தடுப்பூசி என்பதுடன் டிஎன்ஏ அடிப்படையிலானது என்பது இரட்டை மகிழ்ச்சி தரக்கூடியது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குழந்தைகளை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கும் வகையில் 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஜைகோவ் டி தடுப்பூசி செலுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவில் 6வது கொரோனா தடுப்பூசியாகும். மேலும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட 2வது தடுப்பூசி என்பதும் குறிப்பிடத்தக்கது.